Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சிறு வயதில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவை பற்றி வாருங்கள் பார்ப்போம். குழந்தைகளுக்கு சிறு வயதில் சொல்லிக் கொடுப்பதை தான் அவர்கள் காலம் முழுக்க பின்பற்றுவர். குழந்தை பருவத்தில் இருந்தே சில ஹெல்தி விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிளாஸ்டிக் மற்றும் பெட் பாட்டில்களில் ரசாயனங்கள் வெளிப்பட்டு நீரில் கலக்கும். எனவே குழந்தைகளுக்கு இத்தகைய பாட்டில்களில் தண்ணீர் நிரப்பி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக்காலான டிஃபன் பாக்ஸ் நல்லது அல்ல. சூடான உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் உடன் வேதிவினையில் ஈடுபட்டு மோசமான வேதி பொருட்களை வெளியிடும். எவர் சில்வரில் செய்யப்பட்ட டிஃபன் பாக்ஸ் நல்லது. தற்போது ஹாட் பேக் வசதி கொண்ட டிஃபன் பாக்ஸ்களும் கிடைக்கிறது. பல்வேறு விதமான நிறங்கள் கொண்ட பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுவது விளையாட்டிற்கு மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமே. உங்கள் குழந்தைகளுக்கு வானவில் உணவுகளை சாப்பிட பழக்கங்கள். அவை குழந்தைகளின் உடல் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. குழந்தைகளுக்கு காலை உணவை சரியான நேரத்தில் சாப்பிட பழக்கப்படுத்த வேண்டும். மேலும் குறைந்த கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிட அறிவுறுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு நொறுக்கு தீனிற்கு பதிலாக முழு தானியங்கள் கொண்ட உணவுகளை சாப்பிட பழக்கப்படுத்த வேண்டும். இது அவர்களின் உடல் வளர்ச்சியை சிறப்பான அளவில் மேம்படுத்தும். குழந்தைகளுக்கு பிடித்தமான விளையாட்டுக்களை விளையாட அனுமதியுங்கள். இது அவர்களின் மனதை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கவும் உடல் வளர்ச்சி அடையவும் உதவும். குழந்தைகளுக்கு நீச்சல், வில்வித்தை மற்றும் ஜிம்னாஸ்டிக்ஸ் போன்ற பயிற்சிகளை சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகளின் வாசிப்பு திறன் அவர்களின் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தினமும் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துங்கள். உங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து வாசிப்பு திறனை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.